ஏழாம் வகுப்பு தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இயல் இரண்டில் கவிதை பேழையில் இன்ப தமிழ் கல்வி என்ற கவிதையை கற்க போகிறீர்கள் மாணவர்களே நல்ல கவனிங்க பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார் அதை நாமும் படித்து சுவைப்போம் கவிதைக்கு போகும் முன்பு இந்த கவிதையை எழுதிய ஆசிரியரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே பாரதிதாசனார் கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களை பாரதிதாசனார் பன்முக ஆற்றல் பன்முக ஆற்றல்னா பல திறமைகளை கொண்டவர் கவிஞர் இதழாளர் இதழாளர்னா பத்திரிகைகளை நடத்தியவர் தமிழ் ஆசிரியர் சரிங்களா அதுவும் இல்லாமல் அவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் எல்லாத்தையுமே படைப்பார் இவர் படைத்ததில் முக்கியமானவை பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமூது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காவியம் சரிங்களா அடுத்தது பிசுராந்தியார் என்ன நாடக நூலுக்கு அரசாங்கம் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது இப்போ நமக்கு கொடுத்துருக்க பகுதியானது தமிழ் பேரு என்னும் உள்ள இந்த பாடலை நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது பாடலின் முதல் பத்தியை நல்லா பாருங்கள் நான் வாசிக்கப் போகிறேன் அதுவும் முதல் நான்கு அடிகளை நான் வாசிக்க போகிறேன் ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று எழுது கூட்டல் என்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவிய தீட்டுக என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் ஏடுனா நோட்டு எழுதக்கூடிய நோட்டு புத்தகம் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன இந்த பத்தியின் அடுத்த நான்கு வரிகளை கவனிங்க நான் வாசிக்கிறேன் காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் பொ கவனிங்க காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றன பாடலின் அடுத்த பத்தியில் முதல் நான்கு அடிகளை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசுந் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் பாடலின் பொருளுக்கு போகலாம் தருண குளிர்ந்த குளிர்ந்த தென்றல் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அண்ணம் வந்தது பருதின கதிரவன் மாணிக்கம்போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் அடுத்த நான்கு வரிகளை வாசிக்கிறேன் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெறுப்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே பாடலின் பொருளுக்கு போகலாம் வேலியேந்திய வீரர்கள் வெறுப்புனா மலை மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின பாடலின் மூன்றாவது பத்தியில் முதல் நான்கடையில் வாசிக்கிற கவனிங்க கின்னலிலே தமிழ் உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றி இருந்தார்னா உறங்கியிருந்தார் அன்னதோர் அன்னதோர்னா அப்படி ஒரு காச்சி இறக்கமுண்டாக்கி என் ஆவியில் அதாவது இறக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே பாடலின் பொருளுக்கு போகலாம் ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது அடுத்த நான்கு அடிகளை வாசிக்கிறேன் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் பாடலின் பொருளுக்கு போகலாம் இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்ப தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் மாணவர்களே இன்ப தமிழ் கல்வி பாடல் கவிதை புரிந்ததா உங்களுக்கு அடுத்த காணொலியான அழியா செல்வம் என்ற செயலின் வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்